தன்னோட முயற்சியில் சிறிதும் மனம் தளராத மன்னர் விக்ரமாதித்தன் தான் கிட்டிருந்து தப்பிச்சு போய் முருங்கை மரத்தில் தொங்கிட்டு இருந்த அந்த வேதாளத்தை திரும்பவும் துரத்திட்டு போய் அந்த மரத்து மேலே ஏறி அந்த கிளைகளுக்கு நடுவில் ஊர்ந்து போய் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பற்றி இழுத்து தன்னோட தோல் மேலே போட்டுக்கிட்டு தன்னோட பாதையில் நடக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச தூரம் அவர் நடந்த உடனேயே அந்த வேதாளம், மன்னா ஒரு கதை சொல்லட்டா அப்படின்னு இன்னொரு கதையை சொல்ல ஆரம்பிச்சது. சோமாவதி அப்படிங்கிற ஒரு நகரத்தை நீதி வம்சக்கேது அப்படிங்கிற ஒரு அரசன் ஆட்சி செஞ்சுட்டு வந்தான். மன்னர் நீதி வம்சக்கேது பத்திரகாளியோட பரம பக்தன். அவன் பத்திரகாளிக்காக ஒரு கோயில ஒன்னு கட்டினான். அந்த கோயிலுக்கு குடமுழுக்கும் செஞ்சான். குடமுழுக்கு விழால கலந்துக்கிறதுக்காக பல இடத்திலிருந்து பல ஊர்ல இருந்து மக்கள் வந்து குவிஞ்சாங்க. வந்திருந்த மக்கள் கூட்டத்துல ஒரு பெண்ணை பார்த்து ஒருத்தனுக்கு அந்த பெண் மேல காதல் வருது. அந்த பெண்ணை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். நேரா பத்திரகாளி சிலைக்கு முன்னால போய் நின்னு அந்த பெண்ணை எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு, அந்த பெண்ணை மட்டும் கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா என் உயிரையே உனக்கு காணிக்கே தரேன் அப்படின்னு சொல்லி அவன் பத்திரகாளி கிட்ட வேண்டிக்கிட்டான். சில நாள்லயே அவன் வேண்டினது அவன் விருப்பப்படியே நடந்துச்சு. அந்த பெண்ணுக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆச்சு. திருமணமான கொஞ்ச நாள்ல தன்னோட தங்கையையும் மாப்பிளையையும் அழைச்சிட்டு போறதுக்காக அந்த பெண்ணோட அண்ணன் ஊர்ல இருந்து வந்திருந்தான். இவங்க ரெண்டு பேர் கூட்டிக்கிட்டு அவன் ஊருக்கு புறப்பட்டு போனான். போற வழியில பத்திரகாளி கோயில் ஒன்று இருந்தது. இவங்க மூணு பேர் அந்த குளத்துல இறங்கி அங்கிருந்த நீரை எடுத்து பருகிட்டு கரையில கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ காளியை போய் நான் கும்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் என்ன ஆச்சு அப்படின்னு பாக்குறதுக்காக அவ கோயிலுக்குள்ள வந்தா. கோயில்ல அந்த பெண் பார்த்த காட்சி அவளை மயக்கம் அடைய வச்சது. அங்க அவளோட அண்ணனும் அவளோட கணவனும் கழுத்து அறுபட்டு தல
என்னோட அண்ணனும் திரும்ப வந்தா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி காளி கிட்ட சொன்னான். அப்படியே ஆகட்டும், ஆனா நீ அவங்களோட தலையையும் அவங்களோட உடம்பையும் சேர்த்து வைக்கணும், நான் உயிர் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி காளி சொன்னாங்க. உடனே அவ பதட்டத்தோட அண்ணனோட தலையை கொண்டு போய் கணவனோட உடல்லையும், கணவனோட தலையை கொண்டு போய் அண்ணனோட உடல்லையும் மாத்தி பொருத்திட்டா. காளியும் அவங்க சொன்னபடியே அவ பொருத்தினபடியே உயிரை கொடுத்துறாங்க. அவங்க ரெண்டு பேரும் உயிர் பெற்று எழுந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு தெரிஞ்சது அவ பண்ண பெரிய தப்பு என்னன்னு. இப்ப அந்த பெண் அவங்க ரெண்டு பேர்த்துல யார கணவனை ஏத்துக்கணும் அப்படின்னு வேதாளம் கதையை சொல்லி முடிச்சுட்டு கேள்வி கேட்டுச்சு. சரியான பதிலை சொல்றதுக்காக விக்ரமாதித்தன் கொஞ்சமா யோசிச்சுட்டு ஒரு பதிலையும் சொன்னாரு. உயிர் பெற்று எழுந்த அவங்க ரெண்டு பேர்த்துல யாரு முதல்ல இவளை மனைவின்னு கூப்பிடுறாங்களோ அவனைத்தான் இவ கணவனா ஏத்துக்கணும். விக்ரமாதித்தன் அப்படி ஒரு பதிலை சொல்லி வேதாளம் போட்ட புதிர் முடிச்ச அவிழ்த்தாரு. விக்ரமாதித்தனோட பதிலை கேட்ட வேதாளம் அவரோட பிடியிலிருந்து தப்பிச்சுக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு தன்னோட முருங்க மரத்திலுக்கே திரும்ப போச்சு. திரும்பவும் வேதாளத்தை துரத்திட்டு போன விக்ரமாதித்தன் திரும்பவும் அந்த மரத்து மேல ஏறி அந்த கிளைகளுக்கு நடுவுல ஊர்ந்து போய் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை திரும்பவும் பற்றி இழுத்து தன்னோட தோல் மேல போட்டுக்கிட்டு அவரோட பாதையில திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச தூரம் அவர் நடந்த உடனே அந்த வேதாளம் திரும்ப ஒரு கதை சொல்லட்டான்னு சொல்லி இன்னொரு கதையை சொல்லிச்சு. அந்த இன்னொரு கதையை நாம அடுத்த பாகத்துல பாக்கலாம்.